காலையில மூணு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது சாய வாங்கி தருவாங்க. சாய கொடுப்பேன், 10-20 ரூபா தருவாங்க. அப்பா காப்பி வாங்கி கொண்டு கொடுப்பேன். நான் நல்ல தேங்காட்டு காரேன். பைக் ஆக்சிடென்ட்லேருந்து பைக்லேருந்து விழுந்து ஒரு ரெண்டே கார் சென்று இடம் பேப்பரா வளர உண்டாயிருந்து அதை விற்று மருந்து பார்த்து இவ்வளோ தூரமாக இருக்கு. ஏன்னா மூணு அக்கா உண்டு, ஒரு அண்ணன் உண்டு, அண்ணன் கேரளா. மூணு அக்காலாம் பார்த்ததுனால தான் நான் இவ்வளோ இருக்கேன். பணம் உண்டுன்னா என்னும் பார்க்கலாம், பணம் வசதி இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன அப்படியா? ஆமா, டெய்லி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆமா, 10-15 வயசு தான் நான் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. சாப்பாடு பிரச்சனை எல்லாம் கிடையாது? சாப்பாடு பிரச்சனை தான். சாப்பாடு அக்கா மாதிரி கொண்டு இருக்காங்க. இன்னும் யாராவது பாவம் பார்த்து இதெல்லாம் தருவாங்க, இல்லைன்னா கடையிலிருந்து வாங்கி சாப்பிடுவோம். சொந்த பொண்டாட்டியா இருந்தா கூட என்ன பார்த்துட மாட்டாங்க. நான் கிடந்தா கிடப்பது அக்கா மாதிரினால பார்த்து. அம்மா கிடையாது, அப்பா படுக்க பக்கம். ஒரு சென்ற இடம் ஒரு ஆள் தானம் வந்திருந்தாங்க மண்டை பக்கத்துல, அதுல இருந்து வீடு வச்சிருக்கு. காலையில 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. ஆமா, எல்லாரும் தெரிஞ்சவங்க காசு கொடுப்பாங்க. ஆமா, கரெக்டா. பரவாயில்ல, காபி கால டிஃபன் எல்லாம் கிடைச்சிடும். ஏழரை தான் இருப்பேன், அதுக்கப்புறம் ஆளு கூடியிருந்தாலும் போயிரு. என்னாச்சு, கொஞ்சம் எலும்பி காட்டுங்க. நடக்க முடியாது. நான் தக்கேன். இது எந்த இடம் சொல்லுங்க? மண்டை மார்க்கெட், திக்கல் சந்தா, மண்டை மார்க்கெட், திருங்கல் நகர். இங்க கன்னியாகுமரி மண்டபம்? ஆமா. சரி, ஓகே.